வணக்கம் இது டிஎன்பிஎஸ்சி நோட்ஸ் நாம் ஆறாவதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அறிவியல் பாடங்கள் வரிசையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் நாம் செவன்த்து செகண்ட் டேம் சயின்ஸில் ஃபிஃப்த்து யூனிட் பார்க்கலாம் யூனிட் பார்த்தீங்கன்னா வகைப்பாட்டியலின் அடிப்படைகள் நாம் இந்த வீடியோவில் ஏற்கனவே விலங்குகளின் வகைப்பாடை மட்டும் பார்ட் ஒன்னாக பார்த்துட்டோம் இப்போ நம்ம தாவரங்களின் வகைப்பாடு மட்டும் பார்க்கலாம் பார்ட் ஒன் வீடியோ பார்க்காத நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர போய் பார்த்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தாவரங்களின் வகைப்பாடு தாவரங்கள் பூக்கும் தாவரங்கள் மற்றும் பூவா தாவரங்கள் என இரு பெரும் கூறுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க தாவரங்கள் வந்து பூக்கும் தாவரங்கள் மற்றும் பூவா தாவரங்கள் அப்படின்னு ரெண்டு பெரும் கூறுகளாக வகைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு கொ கொடுத்துருக்காங்க பூவா தாவரங்கள் விதைகளை உருவாக்குவதில்லை பூக்கும் தாவரங்கள் விதைகளை உருவாக்குகின்றன பூவா தாவரங்களின் தாவரங்கள் அவற்றின் உடல் அமைப்பினை பொறுத்து மேலும் மூன்று வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன அவை ஆல்காக்கள் மாஸ்கள் மற்றும் பரண்டிகள் ஆகும் பூக்கும் தாவரங்கள் பூக்கும் தாவரங்கள் அவை உண்டாக்கும் கனியுரிப்பை பொறுத்து ஜிம்னோஸ்பர்ம்கள் மற்றும் ஆஞ்சியோஸ்பொரும்கள் என வகைப்படுத்தப்படுகின்றன ஓகேவா இங்கே இப்படி கொடுத்துருக்காங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பூக்கும் தாவரங்களை தான் அதை உண்டாக்குற கனியுரிப்பை பொறுத்து ஜிம்னோஸ்புரம் ஆஞ்சியோஸ்புரம் அப்படின்னு பிரிச்சிருக்குதான் சொல்லியிருக்காங்க பொதுவாக தாவரம் வந்து பூக்கும் தாவரங்கள் பூவா தாவரங்கள் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிருக்குதா சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி இங்கே டேபிள் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்துக்கலாம் அதில் கொஞ்சம் தப்பாக கொடுத்துருக்காங்க முதல்ல தாவரங்கள் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா விதைகளை உருவாக்காத தாவரங்கள் விதைகளை உருவாக்குற தாவரங்கள் அப்படின்னு தான் பிரிக்கிறாங்க ஸ்டார்ட்டிங்கில் ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த விதை உருவாக்குவதில்லை அதில் பார்த்தீங்கன்னா தான் அந்த பரணிகள் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்காக்கள் அப்புறம் மாஸ்கல் இதெல்லாமே வரும் பரணிகள் ஆள்காக்கள் மாஸ்கள் இதெல்லாமே அந்த விதைகளை உருவாக்குவதில்லை தான் வரும் அந்த பெரணிகள் பார்த்திங்கன்னா வேர் தண்டு மற்றும் இலைகளை கொண்டது அது வந்து வேறுபாடு வந்து அடைந்து காணப்படும் வேர் தண்டு மற்றும் இலைகள்லாம் தெரியும் தனித்தனியே தெரிஞ்சு காணப்படும் சரியாது பிரணிகள் அப்படின்னு சொல்றோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆள்காக்களும் மாஸ்களும் வேர் தண்டு மற்றும் இலைகள் அற்றது ஒரு வேறுபாடு இருக்காது அதே மாதிரி வேர் தண்டு மற்றும் இலைகள் போன்ற அமைப்பு கொண்டவை போன்ற அமைப்பு கொண்டவை அதுலேயும் ஒரு வேறுபாடு இருக்காது மாஸ்கள்லையும் சரியா விதைகளை உருவாக்குவையில் பாருங்க சரியா அதில் பூவா தாவரங்கள் பூக்கும் தாவரங்கள் அப்படின்னு பிரிக்கிறாங்க விதைகளை உருவாக்குறதுல பூவா தாவரங்கள் பூக்கும் தாவரங்கள்னு பிரிப்பாங்க அந்த பூக்கும் தாவரங்களை ஆஞ்சியோஸ்பரும்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பூவா தாவரங்களை ஜிம்னோஸ்பருங்க ஜிம்னோஸ்பரும்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இது வந்து பூவா தாவரம் இது ஆஞ்சி அதாவது பூக்கும் தாவரம் ஆஞ்சியோஸ்புரம் வந்து பூக்கும் தாவரம் ஜிம்னோஸ்பரம் பூவா தாவரம் அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கூம்பு தாவரம் இது வந்து விதைகளை உருவாக்கும் ஆனால் எப்படி உருவாக்கும் அப்படின்னா திறந்த விதை தாவரங்களை உருவாக்கும் அதாவது ஜிம்னோஸ்பரம் ஜிம்னோஸ்பரம் இன்னொரு பேர் என்ன அப்படின்னா திறந்த விதை தாவரங்கள் அப்படின்னும் சொல்லுவாங்க அப்போ திறந்த விதைகளை உருவாக்கும் விதைகளை உருவாக்கும் ஆனால் இது வந்து திறந்த விதைகளை உருவாக்கும் திறந்த விதைகள் அப்படின்னா என்ன அப்படின்னா அங்க சூழ்கள் மட்டும்தான் காணப்படும் பைகள் காணப்படாது நாம ஏற்கனவே படிச்சிருப்போம் அதாவது சூர்பை இருந்தால் தான் அது சூர்பை தான் கனியாக மாறும் அப்படின்னு ஓகேவா அப்போது அந்த இடத்துல கனி உருவாகாத அதனால் இது வந்து திறந்த விதைகளை மட்டும்தான் உருவாகும் சரியா சூர்ப்பை இல்லாததுனால திறந்த விதைகளாக இருக்கும் அங்கே சரியா அதே மாதிரி இது பூவா தாவரம் அதே மாதிரி பூக்கும் தாவரத்தை பார்த்திங்கன்னா அதை ரெண்டு டைப்பில் பிரிக்கிறாங்க என்னென்ன அப்படின்னா ஒரு வித்திலை தாவரம் இரு வித்திலை தாவரம் அப்படின்னு இரு ஒரே ஒரு விதையிலே கொண்டிருக்கும் சரியா ஒரு வித்திலை தாவரம் ரெண்டு வித்திலையே கொண்டிருக்கும் இருவித்திலை தாவரம் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஒரு வித்திலை தாவரத்துக்கு வந்து நெல் அப்படின்னும் இரு வித்திலை தாவரத்துக்கு வந்து புளி அப்படின்னும் கொடுத்துருக்காங்க சரியா ஓகேவா மேலே கொஞ்சம் தப்பாக கொடுத்துருக்காங்க ஓகேவா இதுதான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க இதுலேருந்து நம்ம பார்க்கலாம் முதல்ல பாருங்க ஆள்காக்கள் பார்க்கலாம் ஆள்காக்கள் அப்படிங்கிறது விதைகளை உருவாக்காது அப்படிங்கிறதில் படிச்சோம் முதல்ல ஆள்காக்கள் தாவர உடலானது வேர் தண்டு மற்றும் இலை என வேறுபாடு காணப்படுகிறது இதனை தாளஸ் அப்படின்னு சொல்றோம் ஆல்காக்கள் அப்படின்னா வேர் தண்டு மற்றும் இலை என வேறுபாடு இல்லாம காணப்படும் இதெல்லாம் தாளஸ் அப்படின்னு சொல்றோம் எக்ஸாம் நம்ம பாசிய எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஆல்காக்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆல்காக்கள்னாலே பாசிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இவை பெரும்பாலும் நீரில் வாழ்பவை சரியா இது எல்லாமே நீரில் வாழும் உடலமானது ஒரு செல் அல்லது பல செல்களாலான நாரிழையினை கொண்டுள்ளது உடலமான எப்படி இருக்கும் அப்படின்னா உடலம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு செல் அல்லது பல செல்களாலான நாரிழையினை கொண்டு இருக்கும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுதான் அந்த காரா செடி சரியா அடுத்து பார்க்கலாம் அடுத்து மாஸ்கல் தாவர உடலானது உண்மையான வேர் தண்டு மற்றும் இலைகள் என வேறுபாடு அற்று காணப்படுகிறது தாவர உடலானது உண்மையான வேர் தண்டு மற்றும் இலைகள் அப்படிங்கிற ஒரு வேறுபாடு இல்லாமல் தான் இதுலேயும் காணப்படுது சரியா இவை நீரை விரும்புபவை வாழ்க்கை சுழற்சியினை நிறைவு செய்ய இவற்றிற்கு ஈரப்பதம் அவசியமாகிறது சரியா இவை நீரை விரும்புவை வாழ்க்கை சுழற்சியினை நிறைவு செய்வதற்கு இதுக்கு வந்து நீ ஈரப்பதம் வந்து அவசியமாகிறது எனவே இவை இருவாழ்வி தாவரங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பியூனேரியா சரியா அப்போது இருவாழ்வி தாவரங்கள் அப்படின்னு எது அழைக்கப்படுது அப்படின்னா மாஸ்கில் தான் இருவாழ்வி தாவரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்து பார்க்கலாம் அடுத்து பரணிகள் தாவர உடலானது வேர் தண்டு மற்றும் இலைகள் என வேறுபாடு அடைந்து காணப்படுது அப்போது இந்த விதைகளை உருவாக்காத தாவரத்தில் தாவர உடலமானது வேர் தண்டு மற்றும் இலைகள் அப்படின்னு வேறுபாடு அடைந்து காணப்படுறது எது அப்படின்னா பரணிகள் தான் சரியா இலைகள் சிறியதாகவோ அல்லது பெரியதாகவோ இருக்கும் சரியா நீர் மற்றும் உணவுப் பொருட்களை கடத்தும் வாஸ்க்லா திசுகள் இதில் இருக்குது நீர் மற்றும் உணவுப் பொருளை கடத்துகிற வாஸ்குலார் திசுக்கள் வந்து இதில் இருக்குது சரியா சைலம் புலோயம் அதெல்லாம் சொல்லுவாங்க அடிப்படையில் இவை நிலத்தில் முதன் முதலில் தோன்றிய நிலவாழ்த்தாவரங்கள் சரியா அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நிலத்தில் முதன் முதலில் தோன்றிய நிலவாழ்த்தாவரங்கள் எது அப்படின்னா பிரரணிகள் தான் சரியா அடுத்து பிரரணிகள் எங்கெங்கே வாழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிழலான ஈரப்பதம் மிகுந்த மற்றும் குளிர்ந்த பகுதிகளில் வாழ்வ சரியா அப்போது நிழலான ஈரப்பதம் மிகுந்த குளிர்ந்த பகுதிகளில் இந்த பரணிகள் எல்லாமே வாழும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அடியாண்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுதான் அடியாண்டம் அடுத்து ஜிம்னோஸ்பருங்கள் பார்க்கலாம் விதைகளை உருவாக்குறது ஆனால் திறந்த விதை தாவரங்கள் அப்படின்னு நம்ம நான் சொ படித்தோம் அடுத்து ஜிம்னோஸ்பருங்கள் பல்லாண்டு வாழ் தாவரங்கள் கட்டைத்தன்மை உடையவை பல்லாண்டு வாழ் தாவரங்கள் இது கட்டைத்தன்மை உடையவை பசுமை மாறாதவை மற்றும் உண்மையான வேர் தண்டு மற்றும் இலைகளை உடையவை அப்போது ஜிம்னோஸ்பெரம் அப்படிங்கிறது பல்லாண்டு வாழ் தாவரங்கள் கட்டைத்தன்மை உடையது பசுமை வந்து மாறாதது மற்றும் உண்மையான வேர் தண்டு மற்றும் இலைகளை இது கொண்டது அடுத்து பார்த்தீங்கன்னா வாஸ்குலார் கற்றைகள் உடையவை சைல திரு சைல திசுக்கள் சைல குழாய்கள் மற்றும் புலோய திசுக்கள் துணை செல்கள் இன்றியும் காணப்படுகின்றன வாஸ்குலார் கற்றைகள் உடையவை சைல திசுக்கள் சைல குழாய்கள் மற்றும் ஃப்ளோய திசுக்கள் துணை செல்கள் இன்றியும் காணப்படுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை பற்றி நம்ம நைன்த்தில் படிப்போம் என்னென்ன சைல திசுக்கள் சைல குழாய்கள் புலோய திசுக்கள் துணை செல்கள் இதெல்லாமே என்ன அப்படிங்கிறது நம்ம நைன்த்தில் படிப்போம் சரியா இதெல்லாமே இன்றி இதில் காணப்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா சூழ்கள் வந்து திறந்தவை அப்போ சூழ்கள் திறந்தவை சூழ்கள் திறந்தவை அப்படின்னா சூழ்நிலே சூழ் வந்து விதையாமரும் நம்ம படிச்சிருக்கோம் ஏற்கனவே அப்போ சூழ் திறந்தவை அப்படின்னா திறந்த விதை தாவரம் அதான் நான் சொன்னேன் அடுத்து மற்றும் சூர்பை அற்றவை அப்போது அங்கே சூர்பை இருக்காது அதனால் அது வந்து கனி உறுப்பை உருவாக்காது எனவே இவை கனிகளை உண்டாக்குவதில்லை ஏன்னா சூர்பை தான் மாறி கனியாக மாறும் பழமாக மாறும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் அப்போ சூர்பை இல்லை அப்படின்னா அங்கே கனி வந்து உருவாகாது திறந்த விதைகளை உடையவை அப்போது சூர்பை இல்லாதப்போ சூற்கள் மட்டும்தான் இருக்கும் அப்போ அதனால திறந்த விதைகள் வந்து திறந்து தான் இருக்கும் அப்போ திறந்த விதைகளை உடையவை எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பைனஸ் சைக்கஸ் பைனஸ் சைக்கஸ் இது ரெண்டுமே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அதை கூம்புத்தாவரம் அப்படின்னு சொல்லுவாங்க தாவரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பைனஸை அங்கே மேலே பார்த்துருப்போம் கூம்பு தாவரம் அப்படின்னு தான் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க அடுத்து பாருங்க ஆஞ்சியோஸ் பொருமல் ஆஞ்சியோஸ்பொருமங்கள் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா பூக்கும் தாவரங்கள் அப்படின்னு பார்த்தோம் ஏன்னா இது மூடிய விதை தாவரங்கள் அப்படின்னு இதை சொல்லுவோம் தாவர உடலமானது உண்மையான வேர் தண்டு மற்றும் இலைகள் என வேறுபாடு அடைந்து காணப்படுகிறது தாவர உடல் வந்து வேர் தண்டு இலைன்னு வேறுபாடு அடைந்து இருக்கும் புள்ளி வட்டம் அள்ளி வட்டம் மகர்ந்த தாழ் வட்டம் மற்றும் சூலக வட்டம் என நான்கு அடுக்குகளை கொண்ட மலர்களை உருவாக்குவதால் இவை பூக்கும் தாவரங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது இது வந்து அந்த நாலு அடுக்கும் அதாவது மலரோட இன்றியமையாத அடுக்குகள்னு நம்ம படிச்சிருப்போம் புள்ளி வட்டம் அள்ளி வட்டம் மகர்ந்த வட்டம் சூலக வட்டம் அப்படின்னு படிச்சிருக்கோம் இந்த நான்கு அடுக்குகளையும் கொண்ட மலர்களை உருவாக்குறதுனால இதை பூக்கும் தாவரங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே ஜிம்னோஸ்பெர்ம்களை பார்த்தீங்கன்னா பூவா தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா திறந்த விதை விதை தாவரங்கள் அது அடுத்து பெண் இனப்பெருக்கு உறுப்பான சூலகம் கனியாகவும் சூழ்கள் விதைகளாகவும் உருவாகின்றன சரியா அடுத்து வாஸ்க்லர் திசுவான சைலம் சைல குழாய்களையும் மற்றும் புளோயம் துணை செல்களையும் இது பெற்றிருக்கு அது வந்து ஜிம்னோஸ்புரம் பார்த்தீங்கன்னா இந்த சைல குழாய்கள்லாம் அதில் இருக்காது அப்படின்னு பார்த்தோம் இதுல பார்த்தீங்கன்னா சைல குழாய்கள் துணை செல்கள் எல்லாமே இது கொண்டிருக்கு அடுத்து ஆஞ்சோஸ்வரம்கள் தற்காலத்தில் வாழும் தாவரங்களில் மிகவும் மேம்பாடு அடைந்தவையாகும் ஆஞ்சோஸ்வரம் அப்படிங்கிறது இப்போ வாழ்கிற தாவரங்கள்ல மிகவும் மேம்பாடு அடைந்தது வித்திலைகளின் எண்ணிக்கையை பொறுத்து ஆஞ்சேஸ்வரங்கள் வந்து மேலும் இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன அது என்னென்ன அப்படிங்கிறத மேலேயே பார்த்துட்டோம் திரும்பவும் சொல்கிறேன் விதைகளில் ஒரு வித்திலையை கொண்ட தாவரங்கள் ஒரு வித்திலை தாவரங்கள் எனவும் அதுக்கு எக்ஸாம்பிள் நெல்ன்னு பார்த்தோம் இரு வித்திலைகளை கொண்ட தாவரங்கள் இரு வித்திலை தாவரங்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புலி சரியா அடுத்து பார்க்கலாம் அடுத்து என்ன அப்படின்னா ஐந்துலக வகைப்பாட்டு முறை ஐந்துலக வகைப்பாட்டு முறை பார்க்கலாம் ஐந்து உலக வகைப்பாட்டு முறை ஆர்கச் விட்டேக்கர் என்பவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்போதாம் ஆண்டு முன்மொழியப்பட்டது அப்போது ஐந்து உலக வகைப்பாட்டு முறை யார் முன்மொழிஞ்சா அப்படின்னா ஆர்கச் விட்டேக்கர் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்போதுல முன்மொழிஞ்சிருப்பாரு இந்த ஐந்து உலகங்கள் செல் அமைப்பு உணவு ஊட்ட முறை உணவு மூலம் மற்றும் உடல் அமைப்பு போன்ற குணாதிசயங்களின் அடிப்படையில் வகைப்படுத்தப்பட்டுள்ளன சரியா அப்போ எப்படி வகைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா உலகங்களோட செல் அமைப்பு உணவு ஊட்ட முறை உணவு மூலம் உடல் அமைப்பு இந்த குணாதசியங்களோட அடிப்படையில் வகைப்படுத்தியிருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொனிரா உலகம் என்னென்ன உலகம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு மொனிரா உலகம் புரோட்டிஸ்டா புரோட்டிஸ்டா உலகம் அடுத்து பார்த்தீங்கன்னா பூஞ்சைகள் உலகம் அடுத்து தாவரங்கள் அடுத்து விலங்குகள் இதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே இந்த டைட்டில மட்டும் நம்ம பார்த்துருப்போம் ஃபர்ஸ்ட் பாருங்க மொனிரா உலகம் அனைத்து புரோகேரியாட்டு உயிரினங்களும் மொனிரா உலகத்தில் அடங்கும் அனைத்து புரோகேரியாட்டு உயிரினங்களும் முனிரா உலகத்தில் அடங்கும் இவற்றில் உண்மையான உட்கரை இல்லை நம்ம புரோகேரியாட்டு அப்படின்னா என்னென்னு நமக்கு தெரியும் உண்மையான உட்கரை இருக்காது அப்படிங்கிறத நம்ம நமக்கு தெரியும் நியூக்ளியர் சவ்வு மற்றும் சவ்வினால் சூழப்பட்ட நுண்ணுறுப்புகள் எதுவும் கிடையாது நியூக்ளியர் சவ்வு மற்றும் சவ்வினால் சூழப்பட்ட நுண்ணுறுப்புகள் வந்து அதில் எதுவுமே கிடையாது பெரும்பான்மை பெரும்பான்மையான பாக்டீரியங்கள் வேறுபட்ட அல்லது பிற ஊட்ட முறையை சார்ந்தவை பெரும்பான்மையான பாக்டீரியங்கள் பார்த்தீங்கன்னா வேறுபட்ட அல்லது பிற ஊட்ட முறையை சார்ந்தது சில பாக்டீரியங்கள் சுயஜீவி முறையை சார்ந்தவை பாக்டீரியங்கள் மற்றும் நீல பசும் மொனிரா வகைக்கு எடுத்துக்காட்டுகளாகும் அப்போது பாக்டீரியங்கள் மற்றும் நீலப்பசும் பாசிகள் மொனிரா வகைக்கு எடுத்துக்காட்டுகளாகும் ஏன் அப்படின்னா பாக்டீரியங்கள் எல்லாமே புரோகீரியாட்டு வகையைச் சேர்ந்தது அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும் நமக்கு அப்போது பாக்டீரியங்கள் நீல பசும் எல்லாமே மொனிரா வகைக்கு எடுத்துக்காட்டுகள் சரியா அடுத்து பார்க்கலாம் அந்த ஐந்து உலகம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மொனிரா புரோட்டிஸ்டா விலங்குகள் தாவரங்கள் பூஞ்சைகள் கொடுத்துருக்காங்க அடுத்த உலகம் பாருங்கள் புரோட்டீஸ்டா உலகம் பார்க்கலாம் புரோட்டிஸ்டா உலகத்தில் செல் உயிர்களும் சில எளிய பழசல் யூகேரியட்டுகளும் அடங்கும் சரியா அப்போது புரோட்டிஸ்டா உலகத்தில் செல் உயிர்களும் அடங்கும் சில எளிய பழசல் யூகேரியாட்டுகளும் அடங்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க புரோட்டிஸ்டுகள் இரண்டு முக்கிய குழுக்களாக பிரிக்க குழுக்களாக இருக்குது தாவர வகை புரோட்டிஸ்டுகள் ஒளிச்சேர்க்கை மூலம் உணவு தயாரிப்பவை அப்போது வந்து தாவர வகை புரோட்டிஸ்ட்கள் பார்த்தீங்கன்னா ஒளிச்சரிக்கை மூலம் உணவு தயாரிப்பவை பொதுவாக இவை பாசிகள் அப்படின்னு அழைக்கிறாங்க அப்போது பாசிகள் வந்து தான் சேர்ந்தது அடுத்து பாசியில் ஒருசல் வகை மற்றும் செல் வகைகளும் அடங்கும் பாசியில் பார்த்தீங்கன்னா ஒருசல் வகை மற்றும் பழசல் வகைகளும் அடங்கும் விலங்கு வகை புரோட்டிஸ்ட்டுகள் பெரும்பாலும் புரோட்டோசோவன்கள் என்று அழைக்கப்படுகின்றன அப்போது விலங்கு வகை புரோட்டீஸ்ட்டுகளை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா புரோட்டோசோவன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க புரோட்டோசோவாவில் பார்த்தீங்கன்னா அமீபா பாரமீசியம் போன்ற விலங்குகள் அடங்கும் புரோட்டோசோவனில் எது அடங்கும் அப்படின்னா அமீபா பாரமீசியம் போன்ற விலங்குகள் அடங்கும் ஏன்னா இதெல்லாமே செல் உயிரி அப்படின்னு நம்ம படித்தோம் சரியா செல் உயிரி அல்லது புரோட்டோசோவன்கள் அப்படிங்கிறது நமக்கு இதுக்கு முதல் யூனிட்ல நம்ம பார்த்துருந்தோம் அடுத்து பார்க்கலாம் அடுத்து என்ன அப்படின்னா பூஞ்சைகள் உலகம் பூஞ்சைகள் பெரும்பாலும் பழசல் உயிரிகள் ஆகும் பூஞ்சைகள் அப்படிங்கிறது பெரும்பாலும் பழசல் உயிர்கள் தான் யூகேரியாட்டிக் அமைப்பை கொண்டவை சரியா பூஞ்சைகள் அப்படிங்கிறது பெரும்பாலும் பழசெல்லு தான் யூகேரியாட்டிக் செல் அமைப்பை இது கொண்டது அது பார்த்தீங்கன்னா தனக்கு தேவையான ஊட்டப்பொருட்களை உணவுப் பொருட்களின் மீது செரிமான நொதியை சுரந்து அவற்றை செரித்து உறிஞ்சுதல் மூலம் பெறுகின்றன அப்போது அதுக்கு தேவையான ஊட்டப்பொருட்களை பார்த்தீங்கன்னா பொருட்கள் அந்த பொருட்கள் மீது ஒரு செருமான நொதியை சுரந்து அவற்றை செரித்து உறிஞ்சுதல் மூலம் அது பெற்றுக்குது பூஞ்சைகள் சாருண்ணிகளாகவும் சிதைப்பான்களாக அதாவது சிதை சிதைவை செய்யும் பூஞ்சைகள் அப்படின்னு சொல்கிறவங்க அல்லது ஒட்டுண்ணிகளாகவும் காணப்படுகின்றன மோல்ட்டுகள் மில்டியூஸ் நாய்க்குடை காளான்கள் ஈஸ்ட்டுகள் போன்றவை பூஞ்சை உலகத்தை சார்ந்தவை அப்போது எதெது பூஞ்சை உலகத்தை சார்ந்தது அப்படின்னா மோல்டுகள் மில்டியூஸ் நாய்க்குடை காளான்கள் ஈஸ்டுகள் போன்றவை பூஞ்சை உலகத்தை சேர்ந்தது இது எல்லாமே பூஞ்சை உலகத்தை சேர்ந்தது சரியா அடுத்து பார்க்கலாம் அடுத்து தாவர உலகம் தாவர உலகம் பழசெல்லுயிர்களான யூகியரியாட்டுகளை கொண்டது சரியா பழசெல்லுயிர்களான யூகேரியாட்டுகளை தாவர உலகம் பெற்றிருக்கு இவை ஒளிச்சேர்க்கை நிகழ்த்துவவை லிப்பிடுகள் எண்ணெய் அல்லது கொழுப்பின் வடிவமாகவும் சேமிக்கப்பட்ட உணவுகளாக உள்ளன லிப்பிடுகள் எண்ணெய் அல்லது கொழுப்பின் வடிவமாகவும் சேமிக்கப்பட்ட உணவுகளாகவும் இருக்குது தாவர செல்களுக்கு குறிப்பிட்ட செயல்பாடுகள் உண்டு அவை ஒளிச்சேர்க்கை நிகழ்த்துதல் மற்றும் பொருட்களை கடத்துதல் ஆகும் தாவர செல்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட செயல்பாடுகள் இருக்குது அது என்ன அப்படின்னா ஒளிச்சேர்க்கை நிகழ்த்துறது பொருட்களை கடத்துறது எல்லாமே அடுத்து பார்த்திங்கன்னா மாஸ்கள் பிரரணிகள் கூம்புகளை உருவாக்கும் தாவரங்கள் மற்றும் பூக்கும் தாவரங்கள் ஆகியவை தாவர உலகத்தில் அடங்கும் அப்போது தாவர உலகம்னு மேலே தாவரங்களோட வகைப்பாடு பார்த்தோம் அதுல வர்றது எல்லாமே இந்த தாவர உலகத்துல அடங்கும் மாஸ்கல் பரணிகள் கூம்புகளை உருவாக்குற தாவரங்கள் இது எல்லாமே பூக்கும் தாவரங்கள் இது எல்லாமே தாவர உலகத்துல அடங்கும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஆனா ஆள்காக்கள் மட்டும் இதில் அடங்காது சரியா அடுத்து பார்க்கலாம் அடுத்து விலங்கு உலகம் விலங்குகள் யூகிரியாட்டிக் செல்லுடைய பல செல் உயிரிகளாகும் இவை வேறுபட்ட ஊட்டமுறை கொண்ட உயிரினங்கள் ஆகும் விலங்கு செல்களில் செல் சுவர் இல்லை நம்ம படிச்சிருக்கோம் இதுக்கு முதல் உள்ளே படிச்சிருக்கோம் விலங்கு செல்லில் சுவர் கிடையாது தாவர செல்லில் தான் செல் சுவர் இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம் அடுத்து பாருங்கள் விலங்கு உலகத்தில் பெரும்பாலான விலங்குகள் இடம் நகரம் தன்மை கொண்டவை மீன்கள் இருவாழ்வுகள் ஊர்வன பறவைகள் மற்றும் மனிதன் உள்ளிட்ட பாலூட்டிகள் விலங்கு உலகத்தை சார்ந்த முதுகெலும்பு உள்ளவைகளாகும் சரியா இதெல்லாமே விலங்கு உலகத்தை சேர்ந்த ஒரு முதுகெலும்பு உள்ள உயிரிகள் மேலும் கடல் பஞ்சுகள் ஜெல்லி மீன்கள் பல தொகுதிகளை சார்ந்த புழுக்கள் நட்சத்திர மீன் மற்றும் பூச்சிகள் விலங்கு உலகத்தை சார்ந்த முதுகளும் மற்றவைகளாகும் இதை பத்தின டீட்டெயில்ஸ் நம்ம இதுக்கு முதல் வீடியோல இந்த யூனிட்டோட பார்ட் ஒன்றில் நம்ம பார்த்துருக்கோம் போய் பாத்துக்கோங்க சரியா அடுத்து அடுத்து பார்க்கலாம் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்க டேபிளேஷன்ல கொடுத்துருக்காங்க அதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பண்பு செல்லின் தன்மை மொனிரா புரோட்டிஸ்டா பூஞ்சைகள் பிளான்டே அனிமேலியானு கொடுத்துருக்காங்க தாவர உலகத்தை பிளான்டே அப்படின்னு சொல்லுவாங்க விலங்குலோகத்தை அனிமேலியா அப்படின்னு சொல்லலாம் சரியா ஃபஸ்ட்டு செல்லோட தன்மை பாருங்கள் மொனிராவுக்கு வந்து ஒரு செல் உயிரினங்களின் புரோகேரியாட்டிக் சரியா ஒரு செல் உயிரினங்கள் புரோகேரியாட்டிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மொனிராவுக்கு புரோட்டிஸ்டா பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு செல் உயிரினங்கள் தான் யூகேரியாட்டிக் அமைப்பை பெற்றிருக்கும் பூஞ்சைகள் பார்த்திங்கன்னா பழசல் உயிரினங்கள் பச்சையம் மற்ற யூகேரியாட்டிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் செல்லோட தன்மை பிளான்ட்டே பார்த்திங்கன்னா பழசல் உயிரினங்கள் தான் யூகேரியாட்டிக் அமைப்பை கொண்டிருக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பச்சையம் அற்ற யூகேரியாட்டிக் பூஞ்சைகள் அடுத்து அனிமேலியா பாருங்கள் அதுவும் பழசல் உயிரினங்கள் தான் யூகீரியாட்டிக் எல்லாமே அமைப்பை தான் பெற்றிருக்கும் உட்கரு சவு பாருங்க மொனிராலாக இருக்காது மற்ற எல்லாத்துலேயுமே இருக்கும் சரியா ஏன்னா இது எல்லாமே யூகேரியாட்டிக் இது மட்டும் ப்ரோகீரியாட்டிக் ப்ரோஹீரியாட்டிக்னால் உட்கரு இருக்காதுன்னு நம்ம படிச்சிருப்போம் அப்போ மொனிரால் மட்டும் உட்கரு இருக்காது மற்ற எல்லாத்துலேயுமே உட்கரு சவு இருக்கும் அடுத்து உயிரினங்களோட உடல் அமைப்பு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மொனிரா பார்த்தீங்கன்னா செல்லுலார் அமைப்பு அடுத்து புரோட்டிஸ்டாவும் ஒரு செல்லுலார் அமைப்பு அடுத்து பூஞ்சைகள் பார்த்தீங்கன்னா தளர்வான திசுக்களை கொண்ட பலசல் உயிரி ஆகும் தளர்வான திசுக்களை கொண்ட ஒரு பலசல் உயிரி அடுத்து பாருங்க பிளான்ட் திசு மற்றும் உறுப்புகளை கொண்டது அது வந்து திசு மற்றும் உறுப்புகளை கொண்டது பிளான்ட்டு அதே மாதிரி அனிமேலியாவும் திசுக்கள் உறுப்பு உறுப்பு மண்டலங்களை கொண்டது திசுக்கள் உறுப்பு உறுப்பு மண்டலங்களை அது கொண்டது அடுத்து பார்த்தீங்கன்னா உணவூட்ட முறை பார்க்கலாம் மொனிராக்கு பார்த்தீங்கன்னா தற்சார்பு அல்லது பிற முறையை உடையவை சரியா தற்சார்பு அல்லது பிற ஊட்டமுறையை உடையவை அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீஸ் பார்த்தீங்கன்னா தற்சார்பு அல்லது பிற ஊட்டமுறை உடையவை அதுவும் அதே மாதிரி தற்சார்பு அல்லது பிற ஊட்டமுறை தான் உடையது அடுத்து பூஞ்சைகள் பாருங்கள் சாருண்ணிகள் உற்றுண்ணிகள் சில சமயம் கூட்டுறிகள் இதை சார்ந்து தான் அதோட உணவூட்டமுறை அமையும் அடுத்து தாவரங்கள் பார்த்தீங்கன்னா தற்சார்பு ஊட்டமுறை ஏன் அப்படின்னா ஒளிச்சரிக்கை மூலம் அது உணவை தயாரிச்சுக்கும் அடுத்து விலங்குகள் பார்த்திங்கன்னா பிற ஊட்டமுறை சரியா பிற ஊட்டமுறை அடுத்து எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க மொனிராக்கு வந்து பாக்டீரியா மற்றும் நீலப்பசும் பாசிகள் அடுத்து புரோட்டிஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பைரோகைரா கிளாமிடோ கிளாமிடோமோனஸ்லாம் கொடுத்துருக்காங்க அடுத்து பூஞ்சைகளுக்கு பார்த்திங்கன்னா ரைசோபஸ் அக்காரிகஸ் இது ரெண்டு கொடுத்துருக்காங்க தாவரங்களுக்கு பார்த்திங்கன்னா சிறு செடி புதர் செடி மற்றும் மரங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க விலங்குகளுக்கு பார்த்தீங்கன்னா புழு பூச்சி மீன் தவளை பறவைகள் மனிதன் இதெல்லாமே ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க அடுத்து ஐந்துலக வகைப்பாட்டோட ஒரு நிறைகள் சும்மா பார்க்கலாம் இவ்வகைப்பாட்டின் அமைப்பானது அதிகமாக அறிவியல் ரீதியாகவும் மற்றும் இயற்கையின் முறைப்படியும் அமைந்துள்ளது இந்த வகைப்பாடு செல்லின் அமைப்பு உணவூட்ட முறை மற்றும் பரிணாம வளர்ச்சியின் ஆரம்ப நிலையின் பண்புகளை தெளிவாக குறிக்கின்றது வெவ்வேறு குழுக்களைச் சேர்ந்த உயிரினங்கள் மரபு வழியில் வகைப்படுத்தப்படுவதால் இதுவே மிகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நவீன வகைப்பாட்டு முறையாகும் இதுதான் ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நவீன வகைப்பாட்டு முறை சரியா அடுத்து எளிமையான உயிரினத்தில் இருந்து சிக்கலான உயிரினம் வரை படிப்படியாக பரிணாம வளர்ச்சி அடைவதை இது குறிக்கிறது சரியா அடுத்து பார்க்கலாம் ஐந்துலக வகைப்பாட்டோட குறைகள் பார்க்கலாம் நிறைகள் பார்த்தாச்சு அடுத்து குறைகள் பார்க்கலாம் வைரஸ்களுக்கு இந்த வகைப்பாட்டில் முறையான முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை அப்போது வைரஸ்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வகைப்பாட்டில் ஒரு முறையான முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டாங்க பலசல் உயிரினங்கள் ப்ரோ புரோஸ்டிஸ்டுகளில் இருந்து பலமுறை தோற்றுவிக்கப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் அடிமட்ட உயிரினங்களுக்கு உரிய முக்கியத்துவம் இதில் வழங்கப்படவில்லை புரோட்டிஸ்டாவின் கீழ் வரும் சில உயிரினங்கள் யூவியாட்டிக் பண்பையும் கொண்டவே அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க புரோட்டிஸ்டா கீழ் வரும் சில உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா யூகியராட்டிக் பண்பை பெற்றிருக்காது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இருச்சொர் பெயரிடுதல் இருச்சொர் பெயரிடுதல் அப்படிங்கிற ஒரு முறையை பற்றி பார்க்கலாம் காஸ்பேடு பாகின் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணாம் ஆண்டு உயிரினங்களை இரண்டு சொல் கொண்ட பெயர்களோடு அழைப்பதை அறிமுகப்படுத்தினார் அப்போது இருச்சர் பெயரிடும் முறை அப்படிங்கிறத யார் அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா காஸ்பேடு பாகின் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணாம் ஆண்டு அறிமுகப்படுத்தியிருக்காரு இதற்கு சொல் பெயரிடும் முறை என்று பெயர் இதனை ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு கரோலோஸ் லின்னேயஸ் என்பவர் செயல்படுத்தினார் அப்போது செயல்படுத்தியது யார் அப்படின்னா கரோலோஸ் லின்னேயஸ் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு மேலேயே நம்ம இதுக்கு முதல் வீடியோவில் பார்த்துருப்போம் பிரிவுகளின் படிநிலை அப்படிங்கிறத லின்னேயஸ் படிநிலை அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் அது ஏன் அப்படின்னா இதனால தான் ஏன்னா இவர் தானே செயல்படுத்தியிருக்காரு அப்போது அதுக்காக அதை பேரை வச்சிருக்காங்க இவரே நவீன வகைப்பாட்டிகளின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் சரியா அப்போது யார் நவீன வகைப்பாடுகளின் தந்தை அப்படின்னா கரோலஸ் லின்னேயஸ் இருச்சொல் பெயரிடும் முறை என்பது உயிரினங்களுக்கு உலக அளவில் பெயரிடும் முறையாகும் ஆகும் இருச்சொல் பெயரிடும் முறை அப்படிங்கிறது உயிரினங்களுக்கு வேர்ல்டு லெவலில் ஒரு பெயரிடற முறை இந்த முறைப்படி ஒவ்வொரு உயிரினமும் முதலில் பேரினப் பெயரும் இரண்டாவதாக சிற்றின பெயருமாக இரண்டு பெயர்களை கொண்டிருக்க வேண்டும் ஆங்கிலத்தில் எழுதும்போது பேரினப் பெயரின் முதல் எழுத்து பெரிய எழுத்திலும் சிற்றின பெயரின் முதல் எழுத்து சிறிய எழுத்திலும் எழுதப்பட வேண்டும் சரியா அடுத்து உதாரணம் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தின் எரிச்சொல் பெயர் என்ன என்ன அப்படின்னா அள்ளியம் சட்டைவம் அள்ளியம் அப்படிங்கிறது பேரின பெயர் சட்டைவம் அப்படிங்கிறது சிற்றின பெயர் சரியா வெங்காயத்தோட இருச்சூர் பெயர் அப்ப என்ன அப்படின்னா அள்ளியம் சட்டைவம் அள்ளியம்ங்கிறது பேரினப் பெயரும் சட்டைவம் அப்படிங்கிறதும் சிற்றின பெயர் அப்படின்னும் சொல்லலாம் அடுத்து வட்டார மொழிபெயர் பெயர் என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அறியப்படும் ஓர் உள்ளூர் பெயராகும் வட்டார மொழிபெயர் பெயர் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அறியப்படுற ஒரு உள்ளூர் பெயராகும் சரியா அடுத்து இருச்சர் பெயர் என்பது என்றும் மாறாத ஒரு உலகளாவிய பெயர் ஆகும் அறிவியலறிஞர்கள் புதிய உயிரினங்களை இளம் கண்டு இனம் கண்டு அதனை குறிப்பிட்ட படிநிலையில் வைப்பதற்கு இருச்சொற் பெயரிடும் முறையும் வகைப்படுத்துதலும் உதவுகிறது சரியா அப்போது அந்த அறிவியலறிஞர்கள் ஒரு புதிய உயிரினங்களை இனம் கண்டு அதனை குறிப்பிட்ட படிநிலையில் வை வைக்கிறதுக்கு இருச்சொர் பெயரிடும் முறையும் வகைப்படுத்துதலும் ரொம்ப முக்கியமாக அவங்களுக்கு உதவுது சரியா அப்போது இருச்சொர் பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்துனது யார் அப்படின்னா காஸ்பர்டு பாக்கியன் செயல்படுத்தினது யார் அப்படின்னா கரோலஸ் லின்னையஸ் அடுத்து பாருங்கள் சில உயிரினங்களோட அறிவியல் பெயர் கொடுத்துருக்காங்க அந்த இருச்சர் பெயர் கொடுத்துருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் முதல்ல பாருங்கள் மனிதனுக்கு என்ன அப்படின்னா செப்பியன்ஸ் ஹோமோ செப்பியன்ஸ் மனிதன் அப்படின்னா செப்பியன்ஸ்னு சொல்கிறாங்க வெங்காயத்துக்கு அல்லியம் சட்டைவம் கீழே பார்த்தோம் அடுத்து எலி பார்த்திங்கன்னா ரேட்டஸ் ரேட்டஸ் புறாக்கு பார்த்தீங்கன்னா கொலம்பா லிவியா அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து புளிய மரத்துக்கு பாருங்கள் டேமரிண்டஸ் இண்டிகா அப்படின்னு சொல்கிறாங்க புளிய மர புளிய மரத்துக்கு டேமரிண்டஸ் இண்டிகா அப்படின்னு சொல்கிறாங்க எலுமிச்சைக்கு பாருங்கள் சிட்ரஸ் அருண்டிஃபோலியா அப்படின்னு சொல்கிறாங்க சிட்ரஸ் அருண்டி ஃபோலியா வேப்ப மரத்துக்கு பாருங்க அசாடிராக்டோ இண்டிகா அதாவது வேப்ப மரத்துக்கு அசாடிராக்டா இண்டிகா அப்படின்னு சொல்கிறாங்க தவளைக்கு ராணா ஹெக்ஸா டாக்டைலா அப்படின்னு சொல்கிறாங்க தவளை அப்படிங்கிறதுக்கு ராணா ஹெக்ஸா டாக்டைலா தான் அதோட இருச்சர் பெயர் அடுத்து தேங்காய் பாருங்க காக்கஸ் நியூசி பெரா காக்கஸ் நியூசி பெரா நெல் அப்படின்னா ஒரைசா சட்டைவா இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நெல் அப்படின்னா ஒரைசா சட்டைவா மீன் அப்படின்னா கட்லா கட்லா சரியா மீன் அப்படிங்கிறதுக்கு கட்லா கட்லா அடுத்து ஆரஞ்சுக்கு என்ன அப்படின்னா சிட்ரஸ் சைனன்சிஸ் சிட்ரஸ் சைனன்சிஸ் அப்படின்னா ஆரஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இஞ்சிக்கு பாருங்கள் ஜிஞ்சிபர் அபிசனேல் ஓகேவா இஞ்சி அப்படின்னா ஜிஞ்சிபர் அபிசனேல் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பப்பாளிக்கு பாருங்கள் காரிகா பப்பாயா பப்பாளி அப்படின்னா காரிகா பப்பாயா அதான் அதோட இருச்சர் பெயர் அடுத்து பேரிச்சைக்கு பாருங்கள் ஃபோனிக்ஸ் டாக்டைலி ஃபெரா அப்படின்னு சொல்கிறாங்க பேரிச்சை அப்படின்னா ஃபோனிக்ஸ் டாக்டைலி பெறா ஓகேவா அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ